மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். இந்த படத்தின் ஃபேஸ்புக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபு பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவன் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் முடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பது நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். இழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபு பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு சிலந்திருந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல மனோஜ், டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரவர். இப்போ பாபு பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சிருக்காரு. இந்த வெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில், அதாவது ரெண்டு அதிகமான வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராக இருக்காரு, ஸ்டூடெண்டாக இருக்காரு, ஹெட் மாஸ்டராக இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயிலர், ஜெயில் வாரன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து என்று தோணுகிறார்கள். அதற்கு என்னுடைய வார்த்தைகள். இசையமைப்பாளர் சாம் பேசும்போது சொன்னாங்க, அதுதான் இயற்கை படத்துக்கு பண்ணிருக்காரு அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சது. அன்னையிலேருந்து அடைஞ்சது எனக்கு தெரியும். எப்படி பேசுவாங்க செய்வார் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எனக்கு நன்றி நீக்கம். மற்றும் இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்முடைய ஹீரோ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் கூண்டுகள், அதாவது இரண்டு ராணிகள் இரட்ட கலை வீரன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்களுக்கு மக்கள் ஏற்றுக் கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடவழியை சொன்னார் வீரர் அவர்கள் சொன்னார்கள். அத்தனை பேரும் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண்மொழியை பற்றி சொல்லணும் சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி வந்து அவரை வந்து பிசிக்கல் ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காங்க. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அதை அவர் வர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன் இயர் பேக் ஃபஸ்ட்டு பிடிசியில் மீட்டிங்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் வராங்க ஃபஸ்ட் டைம். ஸோ அவங்கள பற்றி ப்ரீஃபெலாம் கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது
நம்ம படம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போது த கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷயம் என்னன்றது புரிஞ்சு. நான் அப்போலேருந்து நான் மனோஜ் சார்லையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க, ஏன்னா என்னென்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளம் இன்னும் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் இவங்களோட ட்ராவல் பண்ணிட்ருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தேர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட் சமையணும் அப்படின்றது மனசார நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயம், நினச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னா இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து லாஸ்ட் அஸ்டன் டைரக்டராக முருகதாசர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் ஏழாம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அஸ்டன் டைரக்டர் அந்த படத்தில். அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டூ த கோர் ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது ஒரு ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்தை, டேய் தம்பி இது என்னடா, டேய் இதே பிறா அப்புறம் அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களை கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் ஜெய் சார் ஒரு எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷோர் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும், அந்த டைட்டிலெல்லாம் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்னைக்கு சேரோட பிளஸ்ஸிங்ஸோட இந்த டைட்டிலே போய் நான் படம் பண்ணுறாருன்னும்போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர் ஆர்ஆர் கிங்னும் போது. பட் மியூசிக்கும் இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வெரி ஷுவர் அவருக்கு அந்த சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் இஸ் டெஃபினெட்லி ராக் அண்ட் இந்த படத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூ லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம் டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து நம்ம கூப்பிட்டு போகிறவங்க இது வெரி வெரி ஸ்பெஷல். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபேமிலினா ரொம்ப